சாரோடு ஒரு படம் பாட்டியிருக்கு சீக்கிரம். அந்த படம் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சொல்லணும்னா நான் அவரோட ரொம்ப கிரேசி ஃபேனாக இருப்பேன். ஏன்னா 80s டைமில் நான் வந்து 80s இருந்து 90s வரைக்கும் 10 இயர்ஸ் மூவியில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 4-5 லாங்குவேஜிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து தமிழ் ஆனாலும் தெலுங்கு ஆனாலும் கன்னடம் ஆனாலும் இல்லை மலையாளம் ஆனால் கூட போனால் எங்கு போனாலும் சாரோட சாங் தான். அஃப்கோர்ஸ் எஸ்பி சார் மெயின் வாய்ஸ் தான். ஆனால் அவரோட அந்த வாய்ஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எல்லாம் நடிக்கும்போது அந்த ஹீரோஸ் நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் அவரோட சில அப்படின்னா நடுவில் அவர் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவிட்டி எல்லாரும் பண்ணியிருக்கும். அதை வந்து கரெக்ட் டைமிங்கோட டான்ஸ் மூமெண்டோட எக்ஸ்பிரஷனோட பண்றதுக்கு இவ்வளோ சொல்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி பேசி இல்ல சந்தோஷமா பேசி எந்த எக்ஸ்பிரஷன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா எஸ்பி சாரோட அந்த பாட்டுலயே நீங்க வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். இப்ப வந்து நேற்று இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் இப்ப கேரளாவில் தான் இருக்கேன். நிறைய நியூஸ் மாறும் போது ஒரு மனிதன் இருக்கும் போதோ இல்ல அவரை இறக்கும் போதோ கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம் இல்ல நிறைய பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு மனிதன் தான் இவ்வளவு வருஷமா நான் எவ்வளவு நியூஸ் பார்த்திருக்கேன் எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஒரு விஷயம்தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டெடிக்கேட்டடான ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன் போகும்போது அவர் பாடுறது அவர் கொடுக்கற அந்த ரெஸ்பெக்ட் அந்த மியூசிஷியன் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் லைஃப்ல நிறைய விஷயங்கள் எப்படி தப்பாதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட தோணும். இஸ் லைக் அ குரு. குரு தான் சொல்லணும் அவரோட அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்கறது. இப்ப கூட நான் யேசுதாஸ் அவர்களோட பாத பூஜை பார்த்தேன் அப்படியே நெஞ்செல்லாம் அப்படி உருகி போச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு மனிதன் அவர் இவ்வளோ இந்த வயசு இன்னும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஒன்று தான் சொல்ல முடியும், ப்ளீஸ் சார் கம் பேக், வி லவ் யூ.